கடந்த 23ஆம் தேதி கோவில்பட்டியை அடுத்துள்ள செங்கபேரி கிராமத்தில் பாண்டியராஜன் என்ற 27 வயது பட்டதாரி இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதிய தமிழன் கட்சி தலைவர் டாக்டர் ஐயாவின் அறிவுறுத்தியதன்படி இன்று கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து தென் தமிழகத்தில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர், தென்காசி மாவட்டத்தில் தேவேந்திர குல சமுதாய இளைஞர்கள் எந்த காரணமும் இன்றி ஒரு குறிப்பிட்ட ஜாதி வெறி கும்பலால் கூலிப்படையினரை வைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கொலைகளை கண்டித்தும் தற்போது ஒரு வாரத்திற்கு முன்பு கோவில்பட்டி அடுத்த பாண்டியராஜன் கொலையை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம், இந்த கொலைகள் எதற்காக நடக்குது என்று தேடி பார்த்தால் எந்த காரணமும் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் முன்முறை காரணமா இல்லை, வேற ஏதாவது பஞ்சாயத்தா, தொழில் ரீதியான பிரச்சனையா, எதுவுமே கிடையாது. வெறும் தேவேந்திர குல சமுதாயத்தை அச்சுறுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இது போன்ற கொலைகள் நடைபெற்று வருது. இங்கே செண்பகப்பேரி எடுத்தாலும் சரி, சில மாதங்களுக்கு முன்பு மணக்கரையில் நடந்த கொலைகள் எடுத்துவிட்டாலும் சரி, எங்க தேவேந்திர குல சமுதாய மக்கள் மைனாரிட்டியாக வாழ்கிறார்களோ, மற்ற ஜாதி 100 வீடு, இந்த தேவேந்திர குல சமுதாயம் 10 வீடு என்று இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மக்களை அச்சுறுத்தி, அந்த மக்களை ஊரை காலி செய்து வைத்து, அவர்களுடைய விவசாய நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு ஒரு திருட்டு கும்பல் இதை மீண்டும் மீண்டும் செய்யுது. அதற்கும் காவல்துறை துணை போய் கொண்டிருக்கு. ஒரு கொலை நடக்குது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறார்கள், உண்மை குற்றவாளிகளா என்று 2 பேரை 4 பேரை கைது செய்ய எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி வைக்கிறாங்க. வைத்தவர்கள் 2 மாதத்தில் பிணையில வெளிவந்து மீண்டும் 6 மாதத்தில் இன்னொரு கொலை செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள். காவல்துறை மீது பயம் இருந்தால் காவல்துறை முறையாக விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடு, தண்டனை வாங்கி கொடுக்கும் அளவிற்கு செயல்பட்டால் இந்த மீண்டும் மீண்டும் இந்த கொலைகள் நடக்குமா? இந்த கொலையில் கைது செய்யப்பட்டவர் கூட 1 வருடத்துக்கு முன்பு அதே கொலை செய்தவர் தான், அவரே கொலை செய்த அதே கும்பல் தான் அது வெட்டி இருக்கிறாரு, அதே கும்பல் தான் மீண்டும் நடந்திருக்குது. அப்ப எப்படி இதை திருப்பி திருப்பி இதை நடக்குது? ஒரு எத்தனை தமிழக கூலிப்படைகள் யாரும் புதுசா வந்து பண்றது கிடையாது, எல்லாரும் 20 கொலை 30 கொலை பண்ணிட்டு தான் வெளியே சுத்திட்டு இருக்கிறான். சென்னையில வந்து 3 என்கவுண்டர் பண்ணாங்க சில 2 மாசத்துல, இங்க ஏன் பண்ண முடியல? என்கவுண்டர் பண்ணணும் நாங்க சொல்லல. ஒரு வழக்கை, ஒரு கொலை வழக்கை முறையாக விசாரித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர்கள் பிணையில் வெளியே வராத அளவில் தண்டனை வாங்கி கொடுத்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாதான் இது போன்ற கொலைகள் நிற்கும். ஆனால் காவல்துறை அப்படி செய்வது கிடையாது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தீபக் ராஜா என்ற நாங்குநேரியை சேர்ந்த இளைஞர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை செய்த வீடியோ எல்லாம் அனைத்து பிரபல ஊடகங்களிலும் வந்துச்சு, சமூக வலைதளங்களிலும் பரவப்பட்டது, அது லட்சக்கணக்கானவர் பார்த்த வீடியோ. அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 14 பேர் 2 மாதத்தில் பிணையில வெளியே வர முடியுது. அவர்களுக்கு பிணை, அதுவும் ஹைகோர்ட்டெல்லாம் இல்லை, செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு பெரிய மர்டர் கேஸுக்கு பிணை வாங்கி கொண்டு வர முடியுதுன்னா போலீஸ் காவல்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும்? இந்த அனைத்து கொலைகளுக்குமே காவல்துறை தான் காரணமாக இருக்கு. அவர்களுக்கு துணை இல்லாமல் இந்த கூலிப்படை செயல்பட முடியாது. இந்த கூலிப்படைகளுக்கு சாதகமாக வழக்கை முறையாக விசாரணை நடத்தாமல் தண்டனை வாங்க முடியாத, நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாத அளவிற்கு ஒரு விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த கொலை குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் ஒவ்வொரு முறையும் அந்த கூலிப்படையில் தப்பிக்க தப்பிக்க அவர்களும் கூலி வாங்கி கொண்டு 2 மாசம் ஜெயில், அவ்வளவுதான். அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் கொலை, 20 கொலை 30 கொலை எப்படி பண்ணு? தமிழ மக்களுக்கு, தேவேந்திர குல மக்களுக்கு, புதிய தமிழன் கட்சிக்கும் சரி, காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டால் அது மிக அபாயமாக அறிந்துவிடும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவைக்கு தள்ளைப்படுகிறார்கள். அதுக்கு தான் பதிலுக்கு பதில் கொலை நடக்குது. தென் தமிழகத்தில் கொலைகளை இப்படி தான் துவங்கியது 90ல், 10 வருஷமா இல்ல, 90ல இருந்து 2010 வரைக்கும் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் மெதுவாக தொடங்கி இந்த கடந்த 5 ஆண்டுகளாக 60க்கும் மேற்பட்ட கொலைகள் எந்த காரணமும் இன்றி அப்பாவிகளை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை விரைவில் காவல்துறை எடுத்து இந்த கூலிப்படைகளை அடக்க வேண்டும், கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நியாயம் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு புதிய தமிழகம் இங்கு போராட்டம் நடைபெற்று வருது. அதுதான், குறிப்பா இந்த பாண்டியராஜன் கொலையில பாத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு கொலை நடந்தாலோ, ஒரு ஜிஹெச் போனாலோ, அங்க ஒவ்வொரு விஷயம் எவ்வளவு மெதுவா நடக்கும் நமக்கு தெரியும்.
ஒருவர் அதிகாலையில் கொலை செய்யப்படுகிறார். அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்து காவல்துறையே டைரக்டாக எரிக்கிற இடத்துக்கு உடலை கொண்டு போய் உடனே எரித்து விட்டு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ரொம்ப துரிதமாக செயல்படுவதாக காவல்துறைக்கு நினைப்பு. கூலிப்படையை கூலி கொலை செய்வதையே தொழிலாக குலத்தொழிலாக வைத்திருக்கும் ஒரு ஜாதி மீண்டும் இப்படி செய்யும். இவர்கள் வந்து கொலையை வந்து மூடி மறைக்கிறதுக்கு உடனே அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, அந்த உடலை இறந்தவர் உடலை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்னு உடனே 12 மணி நேரத்தில் கொலை செய்யப்பட்டவர் பிரேத பரிசோதனை முடிந்து உடல் எரிக்கப்பட்டு எந்த பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் வந்துவிடக்கூடாது, அந்த மாதிரி புதிய தமிழ் கட்சிகள் வந்துவிடக்கூடாது என்று உடனே மூடி மறைக்க பார்க்குறாங்க. இப்போ 2 பேரை கைது செய்திருக்கிறாங்க. அந்த 2 பேருமே முன்னுக்கூட்டியே பல கொலைகள் செய்த கொலை குற்றவாளிகள் தான். 2 பேர் மட்டும் இந்த கொலையை செய்திருக்க முடியாது. 27 வயது இளைஞராக 2 பேர் இருந்தால் அவர் ஒரு கொத்தனார் வேலைக்கு போகக்கூடியவர், உடல் வலிமை இருக்கக்கூடியவர், அவர் தப்பிச்சு போயிருக்க முடியும். இதில் இன்னும் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2 பேர் மட்டும் கைது பண்ணி மற்றவர்களை காப்பாற்றுகிறார்கள். காவல்துறை மொத்த கூட்டத்தையும் கூலிப்படை கும்பலையும் கைது செய்ய வேண்டும். மேலும் இந்த 10 கிராம மக்கள் அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக அச்சுறுத்தப்படுறாங்க. அங்கே அவர்களுடைய விவசாய நிலங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கு திட்டம் போட்டு தான் இந்த கொலைகள் நடக்குது. இவங்களை அச்சுறுத்தி இந்த ஜாதி தேவந்திரக்குள்ள வேலை 10 வீடு தான் இருக்குது. இவங்களை மிரட்டி இவர்களை ஒருத்தர் கொலை பண்ணிட்டா பயந்து மற்றவங்களாம் வெளியே போயிடுவாங்க. இவங்கள் வீடு உடைமைகள் இவங்களுடைய விவசாய நிலத்தை எல்லாம் கைப்பற்றி விடலாம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இது நடக்குது. இதற்கு காவல்துறை சிறப்பு கவனம் செலுத்தி அங்கே இருக்கிற கூலிப்படை கும்பலை, அங்கே அச்சுறுத்தும் கும்பலை உடனே கைது செய்து அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க அந்த வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞர் வந்திருக்கிறாரு. அந்த இளைஞருக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும், அவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு கொலைக்கு தீர்வு வந்து எப்போதுமே வந்து அது பட்டியல் சாதியினர் கொலை செய்யப்பட்டாலே நிவாரணம் கொடுப்பது, அரசு வேலை கொடுப்பதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. அதனால் அதெல்லாம் கேட்டு நாங்கள் போராடலை. அது ஒரு நிவாரணம் வாங்கிட்டு 600,000 எத்தனை உடலை இழக்க முடியும், எத்தனை பேர் இழக்க முடியும்? எங்களுக்கு நியாயம் வேண்டும். 600,000 நாங்கள் போராடல. அவர்கள் வேலை செய்து உழைக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் கொலை செய்யப்பட்டவருக்கு நியாயம் வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டம். வெறும் நிவாரணத்துக்காகலாம் நாங்கள் போராடுறது கிடையாது.